Hi viewers, Nagi Nama Yoab Ponapuro Vanga Nigi Yoha Patina Rendasan Panapo Rendasan on the Uri Marie Grasan and Lata Panama Varisha Pani Truva Niki Nangeta Artha Sirassanam Sirassanam Agrindrasana Rendu Panapuro Vanga Vidyu Pokalam நம்ம பண்ண யோகா என்னன்னு பாத்தீங்கனா சிரசு ஆசனம் அதாவது சிரசு என்றால் தலை சிரசு ஆசனம்ன்றது என்பது தலையிலாக காலை மேலே தூக்கி தலையை கீழே ஊன்றி தலையிலாக நிற்பது சரியா அப்ப தலைக்கு வந்து ரத்தம் புறா நம்ம தலையில நிக்கிறதுனால நமக்கு தலையில உள்ள ரத்தம் புறா தலைக்கு வந்துருது அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா கண் பார்வை இதில் நல்லா சரியாகுது பழங்கள் சொல்ல வரேன் கண் பார்வை சரியாது மற்றபடி பார்த்தீங்கன்னா பெண்கள் பருவமுடையாத பெண்கள் இது வந்து சீக்கிரம் பருவமுடைய செய்து உள்ளமானவர்கள் வளர்றதுக்கு இது ஒரு சரியான ஒரு பழம் இந்த ரெண்டு பழங்களும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் மற்றபடி என்ன எப்போதும் போல மற்ற எல்லா பழங்களும் இதில் நமக்கு கிடைக்குது என்ன ஸ்ட்ராங் முது ஸ்ட்ராங்காக இருக்குது கை ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே அடுத்து அர்த்த சிரசாசனம் செய்ய போவோம் இப்போ சிரசாசனம் செஞ்சாச்சு ஓகேவா அடுத்த அர்த்த சிரசாசனம் நம்ம செய்யலாம் வாங்க எப்போதும் சொல்கிறேன் யோகாவ பொறுமையாக பண்ணுங்க செய்ய முடியலன்னா ஒரு ஆள் துணை வந்து செய்யுங்க இல்லைன்னா வர கீழே விழுந்துக்கிட்டு மூக்கு முறை அடிபட்டு போச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிரும் பார்த்துங்க சரி ஓகே சிரசாசனம் செஞ்சேன் இப்ப இப்ப செஞ்சது அர்த்த சிரசாசனம் இந்த ஆசனத்தை பத்தி சிரசாசனத்தை விட இந்த அர்த்த சிரசாசனம் செய்யறதுலதான் நிறைய வந்து பலன் கிடைக்கும்னு சொல்றேன் நான் கேட்டா சொல்லுவேன் கண்டிப்பா ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டு மருத்துவர்களோட மருத்துவர்களின் ஒரு கருத்து யோகமா யோகத்தோட யோகாவோட கணிப்புல மருத்துவர்களின் ஒரு முக்கியமான கருத்து கணிப்புகள் இருக்கு இதை வந்து காலை மாலையில ரெண்டு வேலை செய்யுங்க நிறைய பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு உண்டு அதனால நீங்க அர்த்த சிரசாசனம்ன்ற அர்த்தம்னா பாதி பாதியிலேயே இருக்கிற அதாவது கட்டிங் மாதிரி பாதியிலேயே பாருங்க எள்ளு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த யோகா நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு நீங்க இந்த மாதிரி நின்றுட்டீங்கன்னா நான் உண்மையிலேயே உங்களுக்கு நான் யோகா மாஸ்டர் உங்களை பாராட்டுவாங்க இது அவ்வளவு பெரிய கடினமான யோகா ஆசனம் பார்க்கறதுக்கு வேணா வெளியில இருந்து ஈஸியா தெரியலாம் ஆனா இதை நீங்க செஞ்சு பார்த்தா தான் தெரியும் ஆனா பலன்கள் வந்து அற்புதமானது அபாரியமான நிறைய சொல்றாங்க அதனால நான் சொல்றேன் இந்த ஆசனத்தை வந்து பொறுமையா செய்யுங்க உங்க ஆளுடைய துணை கொண்டு செய்யுங்க முடியலையா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி வளருங்க ஓகே ஆசனத்தை செஞ்சு முடிச்சதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பத்மாசன நிலையிலே இருங்க எப்போதுமே எந்த ஆசனம் செஞ்சாலுமே இந்த மாதிரி காலை வலது காலை இடது காலில் தூக்கி போட்டு இடது காலை வலது காலில் தூக்கி போட்டு எப்போதுமே ஆசனம் வந்து
செய்யும்போது செய்த முடிச்சதுக்கு முன்னாடி தெரியும், முன்னாடி செய்யும் போது இந்த மாதிரி ஆசன நிலையிலேயே உட்கார்ந்துருங்க. இந்த ஆசனத்தினாலதான் பாருங்க எப்போதுமே வந்து கால்களுடைய அமைப்பு நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கால்களுக்கான கிரிகள்லாம் சுத்தமாக போயிடும். அதனால எப்போதும் எந்த ஆசனம் செஞ்சாலுமே இந்த பத்மாசன நிலையிலேயே இருங்க. அது என்னைக்கும் வந்து ஆசனத்துக்கு ஒரு நல்ல நற்பயன்ட்டு சொல்லலாம், சரியா? அதனால இதை வந்து கடைசியில் நீங்கள் உட்கார்ந்து ஆசனத்துக்கு போகும்போது இந்த மாதிரி பத்மாசன நிலையிலே இருங்க. ஓகே, நம்ம சேனலில் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, எங்கள் டைட்டில் ஃபீனிக்ஸ் சிவா, ஆனால் வீடியோவை யாரும் டச் பண்ணி கட் பண்ணி தள்ளி விட்டு பார்க்கக்கூடாது. என்னுடைய வேண்டுகோள் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கட்டாலும் அப்படியே வீடியோவை வச்சுட்டு போயிருங்க, அது ஓடிக்கிட்டே இருக்குது, சரியா? யோகா வீடியோலாம் நல்லா பாருங்கள், சரியா? ஆல் ஆஃப் வியூவர்ஸ் நம்மளுடைய கஸ்டமர்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நல்லா பாருங்கள். எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாஸ்கல பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்கள், பெல்லைக்கன் மேலே உள்ள பெல்லைக்கனை டச் பண்ணுங்கள். இப்போ உங்களை நம்ம சேனல் வந்து வளர்கிறதுக்கு வாருங்க. ஓகே, அடுத்த யோகா வசதி.